ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். அவங்க அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் மண்டவளமும் நாட்டு சக்கரையும் கலந்து எடுத்திருக்கேன். இப்போ 3 பால் பாக்கெட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 ரூபா பாக்கெட்டு சின்ன பாக்கெட்டு. இப்போ இந்த பால் பவுடரை வந்து அரை டம்ளர் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் பூவை வந்து நெய்யில் வந்து வறுத்துடலாம். அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நெய்யில் வந்து வறுத்து விட்டுடலாம். ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காயுடைய ஈரப்பதம் எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நாட்டு சர்க்கரையும் மண்டவளமும் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் தேங்காய் துருவலுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து வெறும் மண்டவளத்துலேயும் செய்யலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரையிலையும் செஞ்சுக்கலாம். நான் இப்போ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை வெறும் சர்க்கரை போட்டும் நம்ம வந்து இதை செய்யலாம். வச்சு மண்டவளமும் நாட்டு சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தா அந்த பால் பவுடரை வந்து இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து தனியாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கட்டி ஆனதுக்கப்புறமா அந்த கலவையோடு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பூவோட. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஏலக்காய் பொடி வேணால் ஏலக்காய் பொடியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து ஏலக்காய் பொடியெலாம் சேர்த்துக்கல. இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் இதை வந்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யையும் நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் இதை வந்து நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கணும். இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வருது பாருங்கள். நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துச்சு. இப்போ இதை வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு ட்ரேயில் வந்து பட்டர் ஸ்டிக் போட்டிருக்கேன். அதில் வந்து இதை போட்டு நம்ம செட் பண்ணிடலாம். இது ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். உடனே சாப்பிட்னாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம பீஸ் போடணும், அது செட் ஆனால் தான் அதை பீஸ் போட முடியும். இப்போ இது ஒரு 3 மணி நேரத்துக்கு வந்து வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுக்கிறேன். என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது இன்னுமே இன்னும் கொஞ்சம் நேரம் செட் ஆகணும். இங்கே வந்து பிள்ளைங்கள் வந்து கேட்குறதுனால நான் உடனே வந்து கட் பண்ணுறேன். இது வந்து பீஸ் போட்டாச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு. இப்போ தேங்காய் பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.